குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடு நம்ம பார்க்குறது 10th மேக்ஸில் சாப்டர் 2 வந்து எக்ஸசைஸ் 2.5 சம் 12. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் சம் தான். சம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன? ஒரு சீரீஸ் இருக்கக்கூடிய 6th and 8th டேம்ஸ் உடைய ரேஷியோ வந்து 7:9 அப்படின்டா, அந்த டேமில் இருக்க அந்த சீரிஸுக்குடைய 9th and 13th உடைய டேம்ஸ் உடைய ரேஷியோ என்ன? அதாவது 6வது உறுப்பு 8வது உறுப்புடைய ரேஷியோ வந்து 7:9டா, டேம்ஸ் 9:13 உடைய ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? ஓகே, இப்போ இதுக்கு சூட்டபுளான ஃபார்முலா என்னன்னா, டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி. ஓகேங்களா, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6th term 8th term ரேஷியோ என்ன? 7:9. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இதை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், என்னுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ளஸ் என்னுங்கிற இடத்துல 6 போடுங்க, மைனஸ் 1, டி வந்து நமக்கு தெரியாது இஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஏ ப்ளஸ் 8th term 8 − 1 × டி, இது வந்து நமக்கு கிவன். ஓகேங்களா, 7:9. ஃபஸ்ட் இது புரியுதா முதல்ல பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இதை வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஏ ப்ளஸ் 5D இஸ்ட் ஏ ப்ளஸ் 7D ஈக்குவல் டு 7:9. ஓகே, தென் என்னென்னு பாருங்கள், நம்ம வந்து டிவைட் போடுவோம். ஏ ப்ளஸ் 5D டிவைடட் பை ஏ ப்ளஸ் 7D ஈக்குவல் டு 7/9. நெக்ஸ்ட் எப்படினா, 9 மேலவும் கீழே கீழே வரும். அப்போ 9 ஏ ப்ளஸ் 5D. ஓகேங்களா, அப்போ 7 ஏ ப்ளஸ் 7D. செப்பை செப்பை போட ரொம்ப ஈஸியாக சம் வரும், அவ்வளோதான். அப்போ 9A, 9 வச்சு பாருங்க, 9A ப்ளஸ் 45D, 7A ப்ளஸ் 49D. ஓகேங்களா, நம்ம ஏ ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். 9A மைனஸ் 7A, டி அங்கிட்டு கொண்டு போயிருங்க, 49D மைனஸ் 45D, சிம்பிளாக போட்டே வரலாம். அப்போ 2A ஈக்குவல் டு 4D, 2A ஈக்குவல் டு 4D, தேர்ஃபோர் ஏஸ் ஈக்குவல் டு 2D. இதுதான் வந்து ஏ உடைய வேல்யூ. இது வரைக்கும் புரிஞ்சால் மட்டும் பாருங்கள். இவ கிவன் வச்சு நம்ம என்ன இவ்வளவு போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, அதே மாதிரி டேம்ஸ் 9:13 அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி, அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 9, அப்போ ஏ ப்ளஸ் 9 − 1 × டி இஸ்ட்டு 13, அப்போ ஏ ப்ளஸ் 13 − 1 × டி, இதுதான் என்னென்னு கேட்டிருக்கு. அப்போ ஏ ப்ளஸ் 8D, ஏ ப்ளஸ் 12D. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஏ உடைய வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 2D. இதை இந்த வேல்யூவை இங்கே சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஏயுடைய வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், இங்கே ஏயுடைய வேல்யூவை இங்கே சப்மிட் பண்ணணும். அப்போ 2D ப்ளஸ் 8D, ஏ ப்ளஸ் ஏக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்கும், 2D ப்ளஸ் 12D, அப்போ 10D ஈஸ்ட்டு 14D. இது சிம்பிளிஃபைனா டிடி கேன்சல் பண்ணிடலாம், 5:7, அப்போ இந்த டேம் 9:13 உடைய ரேஷியோ என்ன வரும்டா, 5:7, தட் இஸ் த ஆன்சர். ரொம்ப எளிமையாக சம் வரும். அதுக்கு உங்கள் என்ன செய்யணும், கொஸ்டின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள், கிவன் எழுதிக்கங்க, அதுக்கு ஆப்டான ஃபார்முலா எழுதுங்க, நம்ம அப்படி சம்மை வந்து எந்த விதமான தயக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த சம்முக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா,
இந்த சம்மில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்தாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.